Hi, welcome back to my channel. Iniki America oda Independence Day. Namma oorla eppadi Diwali appo pattasatham kekkumo adhe maadhiri inge Independence Day anikku dhaan nammala pattasatham la kekka mudiyum. Neethu evening la irundhe fireworks ella start pannitaanga. So inge nearby vandu oru downtown la fireworks show nadakkudhu. So anga vandu police protection oda indha show vandu organize pannirukanga. So vaanga poi paakalam. இதெல்லாம் நியூயார்க் ஸ்டேட் கவர்மெண்டோட பில்டிங்ஸ். அப்புறம் இந்த எக் ஷேப்ல இருக்கிற பில்டிங்குள்ள ரெண்டு தியேட்டர்ஸ் இருக்கு. லைவ் மியூசிக் கான்சர்ட், அப்புறமா நிறைய மல்டிமீடியா பிரசன்டேஷன்ஸ்லாம் நடக்கும். இப்போ டைம் 8:30 ஆச்சுங்க, ஆனால் இன்னும் இருட்டவே இல்லை பாருங்க. இங்கே சம்மர் அப்போ 9:00 தான் சன்செட் ஆகும். அப்புறம் ஃபைவ் ஒர்க்ஸ் ஒரு 40 மினிட்ஸ் கண்டினியூஸாக இருக்கும். பீச் மேட், அப்புறம் கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ், டீலாம் வீட்லேயே போட்டு கொண்டு வந்தாச்சு. ஃபைவ் ஒர்க்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே ஆரம்பிச்சுடுவாங்க. நல்லா சத்தமாக இருக்கும். நான் மியூசிக்லாம் எதுவும் ஆட் பண்ணலை, அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. July 4th முன்னாடியே எங்கெல்லாம் இந்த ஃபைவ் ஒர்க் ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு பிளான் பண்ணலாம். நாங்கள் இந்த தடவை வேறு ஸ்பாட் தான் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் எல்லாமே ரொம்ப தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் இங்கேயே வந்துட்டோம். இந்த ஃபைவ் ஒர்க்ஸ் பார்க்கும்போது நம்ம ஊரில் திவாலி செலிப்ரேட் பண்ணது தாங்க ஞாபகம் வருது. க்ரௌடில் அந்த சத்தத்தோடு பார்க்குறது இன்னுமே ஜாலியாக இருக்குது. போலீஸ் பெட்ரோல் ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க பாருங்க. இப்போ நிறைய கன் ஷூட்லாம் நடக்கிறதால லாஸ்ட் டைம் விட இந்த தடவை நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கு. இவங்க ஃப்ளாக் கலர் ப்ளூ அண்ட் ரெட். ஸோ அதான் பில்டிங்ஸில் ஃப்ளாஷ் ஆகிருக்கு. அப்புறம் நீங்கள் கிட்ஸோட ஃபைவ் ஒர்க் ஷோ போகிறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஸ்லீவ் போட்டுக்கோங்க, ஏன்னா ஈவினிங் மேலே லைட்டாக கோல்டாக இருக்கும்.
கார்லாம் லைனாக நிற்கிது பாருங்கள், எல்லாருமே ரோட்லேயே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் இந்த ஃபைவ் ஒர்க்ஸோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜான் ஆடம்ஸ் அவர் யூஎஸோட ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அவரோட ஒய்ஃப்க்கு எழுதின லெட்டரில் வர ஜென்ரேஷன்ஸ் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயை நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு எழுதியிருந்தார். ஸோ அதிலிருந்து இந்த ஃபைவ் ஒர்க்ஸ் அப்புறமா பெரட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டுவர்ட்ஸ் த என் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டினியூஸாக இருக்கும், ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா போட்டு தாக்கியிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.